ஒன் பவர் இன்ஃபினிட்டி ஃபார்ம் பார்த்தோம் ஜீரோ பவர் ஜீரோ ஃபார்ம் பார்த்தோம் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஃபார்ம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் சரிங்களா இது எல்லாமே இந்த மாதிரி ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா அந்த லிமிட்டுக்கு வந்து ஒரு ஃபைனைட் வேல்யூ இருக்கும் அந்த ஃபைனைட் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் சரி இப்போ வந்து இன்டர்மீடியட் ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா இல்லாஸ்பிட்டால்ஸ் ரூலை யூஸ் பண்ணி எப்படி நம்ம லிமிட்டை கண்டுபிடிக்கிறதுன்றத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ என்ன பண்ணலாம்னா எஃப் ஏன்றது ஒரு டார் எடுத்துக்கிறேன் எஃப் ஆஃப் ஜி என்று சாரி ஜி ஆஃப் ஜி ஆஃப் ஏன்னு ஒரு டேம் எடுத்துக்கிறேன் எஃப் ஆஃப் ஏன்னு என்ன எடுத்துக்கிறேன் ஜி ஆஃப் ஏன்னு எடுத்துக்கிறேன் இது ரெண்டுமே எடுத்துக்கிறேன் எஃப் ஜீரோ ஜி ஆஃப் எடுத்துறேன் எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம வந்து லிமிட் எக்ஸ்டென்ஸ் ஏ ஏ எக்ஸ்டென்ஸ் எஃப் போட்டால் அது ஜீரோ வராது அது ஒரு வேல்யூவாக இருக்கலாம் அதே மாதிரி லிமிட் எக்ஸ்டன்ஸ் ஏ ஜிஆப் எக்ஸ் போட்டோம்னா அது ஒரு ஃபைனைட் வேல்யூ வரலாம் ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் இந்த வேல்யூ இருக்கு இல்லைங்களா இதை தான் நம்ம எப்படி எழுதுணு சொல்கிறேங்க லிமிட் எக்ஸ்டென்ஸ் ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜிஆப் எக்ஸ் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு ஃபைனைட் வேல்யூ இருக்கும் ஆனா டைரக்டா அப்படியே எக்ஸ் இக்குவல் ஏ போட்டா ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம் வரதுனால இது இன்டிடர்மினேட் ஃபார்ம் அப்படின்னு சொல்றோம் நம்ம ஓகேங்களா சரி இது எப்படி நம்ம டிஃபரன்சியேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி பண்றதுன்னு பாத்தீங்கன்னா எப்பயாவது நமக்கு நான் சொல்ற ஷார்ட்கட் கட் அப்படியே ஞாபகம் வச்சுங்க இப்போ வந்து லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ அதாவது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ கவனிங்க லிமிட் எக்ஸ்டென்ஸ் ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி அதாவது எஃப் ஆஃப் இது வந்து எஃப் ஆஃப் லிமிட் எக்ஸ்டென்ஸ் ஏ போடுறேன் இப்படி அதாவது ஜல இருந்துச்சுன்னா போடும்போது ஏ போடும் போது எஃப் ஜீரோ பை ஜீரோ இருந்துச்சுன்னா இது டேரக்டா நம்ம எப்படி எழுதிக்கலாம் லிமிட் டு ஏ அப்படின்னு போட்டு நியூமரேட்டர் தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணிருங்க அடுத்து டினாமினேட்டரை டிஃபரன்சேட் பண்ணிருங்கப்பியூமரேட்டரை தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு டினாமினேட்டர் தனியா டிஃபரன்சியேட் பண்ணியிருக்காமேட்டர் வந்து அப்போ ஜிஆப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்போ டினாமினேட்டர் ஜி டேஷ் ஆஃப் போட்டுருங்க சோ இப்போ லிமிட் எக்ஸ்டென்சன் ஏ ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம் இருக்கு அப்ப எஃப் எக் பை ஜிஎஃப் இருந்துச்சுன்னா இது எப்படி எழுதுணும்னு பாத்தீங்கன்னா நியூமினேட்டர் டினாமினேட்டரை தனியாக டிஃப்ரென்சேட் பண்ணிருங்க தனி தனியா டிஃபரன்சியேட் பண்ணிட்டு இப்ப எக்ஸுஏன் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு ஃபைனைட் வேல்யூ வந்துடும் இப்பயும் உங்களுக்கு ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம் இருந்துச்சுன்னா திருப்பியும் இதை டிஃபரன்ஷேட் பண்ணிடுங்க அதாவது இங்க இது வந்து ஜீரோ பை ஜீரோ ஃபார்மா இருந்துச்சுன்னா இப்படி எழுதுறோம் இப்போ இதுவும் ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம்லேயே வந்துருச்சுன்னா திருப்பி என்ன பண்றீங்கன்னா லிமிட் டிஃபரன்சியேட் பண்ணிருக்கு ஏ

f of x by g of x இருக்கு இங்க வந்து x க்கு a போட்டா f வந்து 0 வரும் g சரி x க்கு a னு போட்டோம்னா f வந்து 0 னு வருது அதே மாதிரி g of வந்து 0 னு வருது கரெக்ட்டா g of வந்து 0 வருது அப்ப இது 0 by 0 ஃபார்ம் னு சொல்றோம் ஆனா x டென்ஸ் a தானே அப்ப x க்கு வந்து a கிடையாது டென்ஸ் a தானே அப்படினா ஃபைனட் வேல்யூ வரும் அப்படினு எடுத்துக்கணும் சரிங்களா இது வந்து எப்படி இது ஈக்குவல் னு டெரிவேட்டிவ் எழுதலாம்னா இது எப்படி எழுதறோம் பாருங்க லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a நான் சொல்றது எழுதுறது கரெக்ட்டா பாருங்க

g of x அத நியூமரேட்டர் டினாமினேட்டர் x minus a ல டிவைட் பண்ணுங்க g of x minus g of a divided by x minus a னு பா ஓகேங்களா சோ இப்போ இந்த வேல்யூ தான் நம்ம என்ன சொல்றோம் லிமிட் எக்ஸ்டென்ஸ் a f of x minus f of a by அதாவது இது என்னது y2 minus y1 divided by x2 minus x1 தான இது அப்ப இது ஸ்லோப் தான ஸ்லோப் பண்ண டெரிவேட்டிவ் தான அது நம்ம எக்ஸ்டென்ஸ் a தான போடுறோம் அப்ப வந்து அட் அதே பாயிண்ட் ஸ்லோப் கிடைக்குதுன்னு அர்த்தம் அதனால நியூமரேட்டர்ல இருக்குது f' of x னு வரும் டினாமினேட்டர்ல இருக்குது g' of x னு வரும் ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏப் டேஷ் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் ஓகேங்களா சோ அதனால எப்பன்னா வந்து நமக்கு ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணலாம் நியூமரேட்டர் தனியா டினாமிட் தனியாக டிஃபரன்சியேட் பண்ணிட்டு சப்சிட் பண்ணிடலாம் எக்ஸ்டென்ஸ் டூ ஏ சப்சிட் பண்ணுங்க அப்ப பைனட் வேலை வரும் அப்படியும் வரலாம் திரும்பி டிஃபரன்சியேட் பண்ணுங்க நியூமரேட்டர் தினாமிட்டர் தனித்தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணியனா உங்களுக்கு அந்த ஃபைனைட் வேல்யூ வந்துடும் ஸோ இந்த கிளாஸ் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா லிமிட்ஸ் வந்து ஈஸியான மெத்தடில் கண்டுபிடிக்கிறது அதான் எல்லா ஹாஸ்பிட்டல் ரூலை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நான் ப்ராப்ளம்ஸ் தரேன் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணலாம் பாருங்க இப்போ வந்து ப்ராப்ளம் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருப்பா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் இந்த இது வந்து இந்த எல்லா ஹாஸ்பிட்டல் ரூல்ன்றது ஒன்லி ஃபார் ஜீரோ பை ஜீரோ ஃபார்முக்கு தான் யூஸ் பண்ண முடியும் இன்டர்டிமினேட் ஃபார்ம்க்கு தான் யூஸ் பண்ண முடியும் டிவைட் பை எக்ஸ் கியூப் அப்படின்னு எடுத்துக்கிறேன் நான் இப்போ இது பாருங்க எக்ஸுக்கு ஜீரோ போட்டா ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ வருது டிவைட் பை ஜீரோன்னு வந்திருக்கு ஓகேங்களா அப்படின்னா இது ஜீரோ ஃபார்ம் இது சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும் சரிங்களா இப்போ ஆப்ஷன் கொடுக்குற யார் டக்குன்னு சொல்றீங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒன் செகண்ட் ஆப்ஷன் ஒன் பை டூ தேர்ட் ஆப்ஷன் ஒன் பை ஃபோர் ஃபோர்த் ஆப்ஷன் ஒன் பை சிக்ஸ் கொடுத்துருக்கு இப்போ என்ன ஆன்சர் வரும் பாருங்கப்பா இதை சால்வ் பண்ணணும் லிமிட் கண்டுபிடிக்கணும் இது வேலை ஸோ இப்போ எக்ஸுக்கு ஜீரோ போட்டா ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம் வந்துருச்சு இல்லையா அப்போ நியூமேட்டர் தனியாக டினாமினர் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம் அப்போ நியூமரேட்டர் தனியா டினாமினேட்டர் தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 மைனஸ் sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x டிவைட் பை x கியூப் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் சொல்லுங்க 3x2 வந்திருக்கு கரெக்ட்டுங்களா சரி இப்போ என்ன பண்ணலாம்னா திருப்பி பாருங்க x க்கு 0 போட்டோம்னா cos 0 1 டிவைட் பை 0 அப்போ 1 1 0 0 பை 0 ஃபார்ம் வந்துருச்சு அதனால திருப்பி பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 மைனஸ் போட்டு cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா -sin x சோ -sin x போட்டுக்கலாமா டிவைட் பை என்ன வந்துருக்கு த்ரீ எக்ஸ் கொய் டிஃபரன் பண்ண என்ன வரும் சொல்லுங்க சிக்ஸ் எக்ஸ்னு வந்துருக்கும் சோ இது என்ன வருது மைனஸ் மைனஸ் பிளஸ்ன்னு சைன் எக்ஸ் டிவைடட் பை சிக்ஸ் எக்ஸ்னு வந்துருக்கு இப்போ எக்ஸுக்கு ஜீரோ போடுங்க இங்க எல்லாம் ஒரு ஒரு ஸ்டெப்லேயும் நம்ம லிமிட் டு ஜீரோ போட்டுட்டு வரணும் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ அப்போ லிமிட் டு ஜீரோ அப்படின்னு எழுதிட்டு வரணும் ஓகேங்களா லிமிட் டு ஜீரோ இப்போ என்ன வருது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம் தான் வந்திருக்கு ஜீரோ பார்த்தா சைன் ஜீரோ 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 தான் வருது ஸோ திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ அப்படின்னு போட்டு சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ் எக்ஸ் வரும் சிக்ஸ் எக்ஸை டிஃபரென்ஷேட் பண்ணால் சிக்ஸ்னு வருது இப்போ எக்ஸுக்கு ஜீரோ போட்டால் காஸ் ஜீரோ எவ்வளோப்பா ஒன் காஸ் ஜீரோ வந்து ஒன்னு வருது அப்போ ஒன் டிவைட் பை சிக்ஸ் அப்படின்னு நமக்கு டைரக்டாக வந்துருச்சு இல்லைன்னா நமக்கு ஃபார்முலா மெத்தடில் போனோன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த ட்ரிப்னாமெட்ரிக் ஃபார்முலா இதெல்லாம் தெரிஞ்சு சப்சிட் பண்ணி சால்வ் பண்ணிட்டு வரணும் அது கொஞ்சம் நமக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும் அதனால் எல்லா ஸ்பிட்டல் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து இந்த ஐஐடி எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஸ்டேட் போர்டில் டூ மார்க் ஃபைவ் மார்க் கொஸ்டினில் எல்லா ஸ்பெஷல் ரூல் யூஸ் பண்ணாமல் ஃபார்முலா மெத்தடில் பண்ணுன்னு சொன்னால் அந்த மெத்தடில் தான் நீங்கள் பண்ணணும் அங்கே இங்கே பாருங்கள் இப்போ அடுத்து ப்ராப்ளம் நம்பர் டூ போயிடலாம் இப்போ வந்து லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எக்ஸ் பவர் எம் மைனஸ் ஏ பவர் எம் டிவைடட் பை எக்ஸ் பவர் என் மைனஸ் ஏ பவர் என் சரிங்களா இப்போ இது நல்லா பாருங்கள் லிமிட் எக்ஸ்டென்ஸ் ஏ எக்ஸ் பவர் எம் மைனஸ் ஏ பவர் எம்

இப்ப எந்த ஆப்ஷன் வருதுன்னு பாக்கலாமா அது சால்வ் பண்ணிரலாம் பாருங்க இப்ப சொல்யூஷன் இது வந்து பாத்தீங்கன்னா x க்கு a போட்டா 0 0 0 0 ஃபார்ம் வருது அப்ப இத டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க டிஃபரன்ஷியல் லிமிட் x டென்ஸ் டு a போட்ட x பவர் m டிஃபரன்ஷியேட் பண்ணனா வர m x பவர் m 1 a பவர் m டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 டிவைட் பை அதே மாதிரி x பவர் n டிஃபரன்ஷியேட் பண்ணனா வர n x பவர் n 1 ன்னு வரும் ஓகேங்களா இப்போ இந்த x பவர் m n 1 மேலே கொண்டு போங்க அப்படி கொண்டு போனீங்கன்னா என்ன வரும் பாருங்க லிமிட் x டென்ஸ் டு a இது எம் பை இருக்கு எக்ஸ் பவர் எம் மைனஸ் ஒன் இந்த என் இந்த இந்த டினாமினேட்டர்ல இருக்கு எக்ஸ் மேல போச்சுன்னா என்ன ஆயிரும்னா மைனஸ் என் பிளஸ் ஒன்னு ஆயிரும் அப்படி தானப்பாது ஓகே இப்போ என்ன பண்ணலாம் இந்த மைனஸ் ஒன்னு பிளஸ் ஒன்னு கேன்சல் பண்ணிடலாம் அப்படி கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது பாருங்க இப்ப எக்ஸ் ஏ போட்டுருங்க அப்ப எம் பை என் எக்ஸ் பவர் எம் மைனஸ் என் அப்படின்னு நமக்கு ஆன்சர் வந்து ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட்னு கிடைச்சிருக்கு ஓகேங்களா சரிப்பா இதே மாதிரி வந்து நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பண்ணிடலாம் பாருங்க

இதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம் நீங்கள் சால்வ் பண்ணி சொல்லணும் ஆன்சர் எவ்வளோன்னு சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஒன் செகண்ட் ஆப்ஷன் ஒன் பை டூ தேர்ட் ஆப்ஷன் ஒன் பை த்ரீ ஃபோர்த் ஆப்ஷன் ஒன் பை ஃபோர் ஓகேப்பா இதை நம்ம ப்ரொசீட் பண்ணிடலாமா ஓகே ப்ரொசீட் பண்ணலாம் பாருங்க இப்போ எக்ஸில் ஜீரோ போட்டா டேன் ஜீரோ ஜீரோ அப்போ ஜீரோ பை ஜீரோ பார்ம் வந்து எக்ஸ் ஜீரோ போட்டா டேன் ஜீரோ ஜீரோ எக்ஸ் ஜீரோ 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 டிவைட் பை ஜீரோ அப்படின்னு வந்துருச்சு இல்லையா ஸோ இப்போ என்ன பண்ணலன்னா இது எல் ஹாஸ்பிட்டல் மெத்தட் போயிடலாம் எல் ஹாஸ்பிட்டல் மெத்தட் அப்படின்னா ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம் இருந்துச்சுன்னா நியூமரேட்டர் டினாமினேட் தனித்தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணிடணும் அப்போ டேன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணது சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒன் டிவைட் பை இது யூவி மெத்தட் போடணும்ப்பா எக்ஸ் ஸ்கொயர் டேன் இருக்கா எக்ஸ் ஸ்கொயர் வச்சுட்டு டேன் எக்ஸை பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் அடுத்து ப்ளஸ் டேன் எக்ஸை வச்சுட்டு எக்ஸ் ஸ்கொயரை பண்ணணும் அப்போ டேன் வச்சுட்டு எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் என்ன வருது டூ எக்ஸ்னு வருது ஓகேங்களா சரி இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள்

tan x minus 1 னு இருக்கு டிவைடட் பை என்ன வரச் சொல்லுங்க இப்போ இது பெரிய மெத்தடா போகுது இல்ல கொஞ்சம் ஷார்ட் மெத்தடா நம்ம கொஞ்சம் ஈஸியா பண்ணிரலாம் ஓரளவு தெரியும் இல்லனா ஒரு சில டைம்ல அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தா போயிட்டே இருக்கும் அதாவது யூ நிறைய டைம் போயிட்டே இருக்கும் கொஞ்சம் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதை விட ஃபார்முலா மெத்தட ஈஸி ஆயிரும் அந்த மாதிரி வந்துடும் சரி அதனால நம்ம என்ன பண்ணலாம் சீகன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒன்னுக்கு வந்து என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டேன் ஸ்கொயர் எக்ஸ் இது வந்து டேன் ஸ்கொயர் எக்ஸ் சீகன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒன் வந்து டென் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு போட்டுடலாமா இங்க டிவைட் பை எக்ஸ் கொயர் இருக்கு இல்லையா அப்ப எக்ஸ் ஸ்கொயரை காமன் எடுங்க ஆனா இங்க எக்ஸ் இல்லாதனால நீங்க எக்ஸ்கொயர்ல மல்டிப்ளை பண்ணி ஒரு எக்ஸ்ல டிவைட் பண்ணுங்க அப்போ இங்க ஒரு எக்ஸ்கொயர் இங்க ஒரு எக்ஸ்கொயர் இருக்கு இல்லையா அது டிவைட் பை இங்க எக்ஸ்கொயர்னு போட்டுக்கிட்டு டிவைட் பை இங்க சீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கு இல்லையா சீக்கென்ஸ் கொயர் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க பிளஸ் இங்க என்ன இருக்குன்னு சொல்லுங்க டென் எக்ஸ் பை எக்ஸ் இருக்கு ஓகேவா டென் எக்ஸ் பை எக்ஸ் இங்க எக்ஸ்கொயர் தான் காமன் எடுத்துட்டோம் இன்டூ டூன்னு இருக்கு ஓகே இப்போ என்ன பண்ணலாம்னா இது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டூ ஜீரோ இருக்கு கரெக்டா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டூ ஜீரோன்னு வந்துருக்கு இப்ப என்ன பண்ணலாம் நியூமரேட்டர் டான் ஸ்கொயர் எக்ஸ் வந்து டான் ஸ்கொயர் எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் டான் எக்ஸ் பை எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டு டிவைட் பை இந்த சீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் னு போட்டுக்கங்க பிளஸ் இங்க என்ன வந்திருக்கு 2 டான் எக்ஸ் பை எக்ஸ் னு வந்திருக்கு டான் எக்ஸ் பை எக்ஸ் னு வந்திருக்கு ஓகேங்களா இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 னா எல்லா டார்முக்கும் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 போடலாம் நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும் என்ன தெரியும் டான் எக்ஸ் பை எக்ஸ் க்கு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 க்கு எவ்வளவு சொல்ற ஆன்சர் 1 அதே மாதிரி இங்க டான் எக்ஸ் பை எக்ஸ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 க்கு இதுக்கு என்ன ஆன்சர் இதுக்கு 1 இப்போ எக்ஸுக்கு ஜீரோ போட்டால் சீக்கிரம் ஜீரோ எவ்வளோ ஒன் ஸோ இப்போது நம்ம சால்வ் பண்ண போகிறோம் இப்போ சால்வ் பண்ண என்ன வரும் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சரு நியூமினேட்டர் ஒன்னு வந்திருக்கு டினாமினேட்டர் பாருங்க சீக்கிரம் டெக்ஸ் வந்து ஒரு ஒன் இங்கே டூ இன்டூ ஒன் டூ சரிங்களா அப்போது ஒன் பை ஒன் ப்ளஸ் டூ வந்து ஒன் பை த்ரீன்னு கிடச்சிருக்கு ஸோ ஆன்சர் வந்து நமக்கு ஒன் பை த்ரீ இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்குப்பா ஓகேங்களா இதே மாதிரி நெஸ்டம் பண்ணிடலாமா ஓகே புரியுதுங்களா தேர்ட் இந்த சமக்கு தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட் சரிப்பா நெக்ஸ்ட் ஆப்ஷன் பா நெஸ்தம் பாருங்கள் லிமிட் எக்ஸ்டென்ஸும் ஜீரோ லிமிட் எக்ஸ்டென்ஸு ஜீரோ எக்ஸ்டின்ட்டு இ பவர் எக்ஸ் எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ் மைனஸ் லாங் லாக் ஒன் ப்ளஸ் ஒன் பிளஸ் இது மைனஸ் பா டிவைடட் பை டிவைடட் பை இருக்கு இருக்குது பாருங்கள் எக்ஸ்கொயர் ஓகே இது வந்து உங்களுக்கு புரியுது இப்போ இது எப்படி பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு ஜீரோ போடுங்க இங்க ஜீரோ இங்க x 0 போட்டா log 1 log 1 எவ்ளோ 0 அப்போ 0 0 0 0 அப்படி 0. 0 0 0 ஃபார்முலா இருக்கு நம்ம ஆப்ஷன் குடுக்கணும்லையா அது ஈக்குவல் எவ்வளவுன்னு நீங்க அசால்ட்டா சால்வ் பண்ணுவீங்க சரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1 செகண்ட் ஆப்ஷன் 1 2 थर्ड ஆப்ஷன் 2 फोर्थ ஆப்ஷன் 3 2 இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு சோ இப்போ இது வந்து சால்வ் பண்ணப் போறோம் நம்ம ஓகேங்களா சரிப்பா

ஓகே இது வரைக்கும் புரிஞ்சிருக்கு டிவைட் பை நம்ம என்ன பண்ணோம் இந்த எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் டூ எக்ஸ் வரும் சரிங்களா அப்போ வந்து இங்கே டூ எக்ஸ்ன்னு போட்டுடலாம் ஓகேங்களா இப்போ இது வந்து என்ன வருது ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம்னு வந்திருக்கு இப்போ இப்போ வந்து என்னது எக்ஸுக்கு ஜீரோ போட்டோம்னா லிமிட் எக்ஸ்டென்ஷன் ஜீரோ போடுங்க அப்போ என்ன வருது இது ஜீரோ ஆயிரும் இங்கே இ பவர் ஜீரோ ஒன் இங்கே ஒன் ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ டினாமினேட்டர் எக்ஸுக்கு ஜீரோ போட்டால் ஜீரோ ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம் இருக்கு ஸோ அதனால இது த்ரீ பாயிண்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணும்ப்பா அப்போ திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ண எக்ஸ் இ பவர் எக்ஸை பண்ண வர சொல்லுங்கள் எக்ஸ வச்சுட்டு இ பவர் எக்ஸ் பண்ண பவர் எக்ஸ் பிளஸ் இ பவர் எக்ஸ் வச்சுட்டு எக்ஸ பண்ண ஒன்னு வருது அடுத்து இ பவர் எக்ஸ் இருக்குது அந்த இ பவர் எக்ஸை டிஃபரன்ஷேட் பண்ணி இ பவர் எக்ஸ் இது ஒன் பிளஸ் எக்ஸ் பவர் மைனஸ் ஒன்று போட்டுக்கலாமா ஒன் பிளஸ் எக்ஸ் ஓல் பவர் மைனஸ் ஒன் டிஃபரன்ஷியேட் பண்ண வரும் மைனஸ் ஆஃப் மைனஸ்னு ப்ளஸ் ஆயிரும் இங்கே பிளஸ் ஆயிட்டு ஒன் பை ஒன் பிளஸ் எக்ஸ் பவர் மைனஸ் டூ இது புரிஞ்சுங்களா அதாவது ஒன் பை ஒன் பிளஸ் எக்ஸை டிஃபரன்ஷியட் பண்ணால் அது எப்படின்னா ஒன் பிளஸ் எக்ஸ் ஓல் பவர் மைனஸ் ஒன்னுன்னு போட்டுக்கணும் இப்போ இதை டிஃப்ரென்ஷேட் பண்ணால் மைனஸ் ஒன்று முன்னாடி வந்துட்டு ஒன் ப்ளஸ் எக்ஸ் பவர் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன்லேருந்து மைனஸ் டூ வந்துருது மைனஸ் டூனா கீழே கொண்டு போனால் ஒன் பை டூ வந்துருது ஒன் பை டூன்னு வந்துருங்க ப்ளஸ் இருக்கும் ஓகேங்களா ஒரு மைனஸ் ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருந்தாலும் இந்த மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிருது இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டூ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வர சொல்லுங்கள் டூனு வருது இப்போ லிமிட்டுக்கு வந்து எக்ஸ்டென்ஸ் ஜீரோ போடணும் எக்ஸ் ஜீரோ போட்டால் இந்த டார்ம் ஜீரோ ஆயிரும் இந்த டார்ம் ஒன்னுன்னு வரும் இந்த டார்ம் ஒன்னுன்னு வரும் இந்த டார்மு ஒன்னுன்னு வரும் கரெக்டுங்களா ஒன்னுன்னு வருது இப்போ இங்கே டூ இருக்கு அப்போ இது ஒன் இது ஒன் இது ஒன் புரிஞ்சது அதாவது எது எது ஒன்று சொல்லுங்க இந்த வேல்யூ ஒன் இந்த வேல்யூ ஒன் இந்த வேல்யூ ஒன் அப்படி தானப்பா அப்போ ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் எவ்வளோ சொல்லுங்க த்ரீ டிவைட் பை என்ன பாருக்கு டூ இருக்கு ஸோ ஆன்சர் வந்து த்ரீ பை டூ இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஸோ த்ரீ பை டூ வந்து கரெக்டான ஆன்சராக நமக்கு கிடைச்சிருக்கு ஓகேங்களா இதே மாதிரி அடுத்த சம் போயிடலாங்களா ஓகே இப்போ நெக்ஸ்ட் சம் போலாம் பாருங்க நெக்ஸ்ட் சம் வந்து லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ லான் x, லாகர் தான் பேசி லான் சைன் எக்ஸ் லான் சைன் எக்ஸ் டிவைடட் பை டிவைடட் பை லான் சைன் டூ எக்ஸ் லான் சைன் டூ எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம் கொடுத்தாச்சு ஆப்ஷன்ஸ் டக்குன்னு சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒன் செகண்ட் ஆப்ஷன் மைனஸ் ஒன் தேர்ட் ஆப்ஷன் ஒன் பை டூ ஃபோர்த் ஆப்ஷன் மைனஸ் ஒன் பை டூ சரிங்களா இப்போ வந்து நீங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கீங்க ப்ரொசீட் பண்ணுறதுக்கு சரி கவர்னிங்கப்பா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் எக்ஸுக்கு ஜீரோ போட்டா சைன் ஜீரோ ஜீரோ லான் ஜீரோ வந்து இன்ஃபினிட்டிப்பா இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்மில் இருக்கு இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம் வருது இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஆல்சோ ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம் தான் அப்போ இதுவும் இன்டிடெர்மினேட் ஃபார்ம் தான் அப்போ இன்டிடெரிமினேட் ஃபார்ம் நியூமரேட்டர் டினாமினேட்டர் தனி தனியாக நம்மளால நம்ம டிஃபரன்சியேட் பண்ணி பண்ணலாம் அப்போ என்ன பண்ணலாம் லிமிட் எக்ஸ்டென்ஷன் ஜீரோன்னு போட்டுட்டு சரிங்களா இந்த சைன் எக்ஸ டிஃபரன்சியேட் பண்ண லாங் சைனா ஒன் பை சைன் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ் அப்படின்னு வந்திருக்கு ஓகேங்களா அதே மாதிரி இங்கே என்ன பண்ணலான்னா நம்ம இங்கே லான் சைன் டூ எக்ஸ் இருக்கு இல்லையா லான் சைன் டூ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வர சொல்லுங்க ஒன் பை சைன் டூ எக்ஸ் கரெக்டுங்களா ஒன் பை சைன் டூ எக்ஸ் இன்ட்டு சைன் டூ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் டூ எக்ஸ்னு கிடைக்குது இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா நம்ம சரிப்பா இப்போ நம்ம இது எப்படி எழுதலாம்னா நல்லா கவனிங்க இது எப்படி எழுதுகிறோம் பாருங்க இங்கே உங்களுக்கு இப்போது

அப்போ ஆன்சர் வந்து என்ன வருது பாருங்க ஒன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் சோ நமக்கு ஆன்சர் வந்து என்ன வந்திருக்கு பாத்தீங்கன்னா ஒன் அப்படின்னு வந்திருக்கு ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் சம் பேர் எல்லாம் பாருங்க தயாரா இருங்க நெக்ஸ்ட் சம்முக்கு இப்போ இது இந்த சம் பண்ணுப்பா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ ஃபர்ஸ்ட் இந்த சம் வந்து ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம்ல இருக்கா இல்லையான்னு நீங்க சொல்லணும் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ எக்ஸ் லான் எக்ஸ்ன்னு கொடுத்திருக்கேன் இது ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம்ல இருக்கா ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம்ல கிடையாதான்னு சொல்லுங்க டக்குன்னு சொல்லுங்க இதுக்கு ஆன்சர்ஸ் கருத்தானே இது ஏன்னா ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம்ல இருந்தா தான் சால்வ் பண்ண முடியும் இல்லைன்னா சால்வ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்தா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஜீரோ செகண்ட் ஆப்ஷன் ஒன்னுன்னு கொடுப்போம் தேர்ட் ஆப்ஷனுக்கு மைனஸ் ஒன்னுன்னு கொடுப்போம் ஃபோர்த் ஆப்ஷனுக்கு என்ன கொடுப்போம்னா ஒன் பை டூன்னு கொடுப்போம் ஓகேங்களா இது ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம் தான் இருக்கு எப்படி ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம்னா எக்ஸ் ஜீரோ போடுங்க ஜீரோ லானக்ஸுக்கு எக்ஸுக்கு டென்ஸ் ஜீரோ போட்டா லானெக்ஸ் வந்து இன்ஃபினிட்டி ஓகேங்களா அப்போ இன்ஃபினிட்டி ஒன் பை இன்ஃபினிட்டி எழுதிக்கலாம் இல்லையா அப்போ ஒன் அதாவது இது எக்ஸுக்கு ஜீரோ போடுறீங்க இதுக்கு வந்து லான் எக்ஸ் இன்ஃபினிட்டி பண்ணி ஜீரோ இன்ட்ரோ இன்ஃபினிட்டி அப்போ இன்ஃபினிட்டி ஒன் பை ஒன் பை இன்ஃபினிட்டி போட்டீங்கன்னா இந்த ஒன் பை இன்ஃபினிட்டி ஜீரோ வந்துரும் அப்போ ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம்ல வந்துருச்சு ஓகேங்களா அப்போ இது ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம்ல இருக்கு சோ இதை வந்து நம்ம என்ன பண்றோம்னா அப்போ ஜீரோ பை ஜீரோ ஃபார்முக்கே எழுதணும் கொஞ்சம் நம்ம வேற மாதிரி எழுதலாம் ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம் எப்படின்னா லிமிட் எக்ஸ்டன்ஷன் ஜீரோன்னு போட்டுட்டு இது லான் எக்ஸ் டிவைடட் பை

எக்ஸ்கொயர் வருது அப்போ இது எப்படி எழுதிக்கலாம் மைனஸ் ஒன் பை எக்ஸ் இந்த எக்ஸ்கொயர் மேலே வந்துடும் எக்ஸ்கொயர் மேலே வந்துருச்சுங்களா ஸோ இப்போ என்ன பண்ணலாம் நம்ம இப்போ வந்து இந்த ஸ்கொயரையும் எக்ஸையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்போ ஆன்சர் என்ன வந்துருக்கு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ மைனஸ் எக்ஸ்ன்னு வந்திருக்கா அப்போ எக்ஸுக்கு ஜீரோ போட்டா ஜீரோ வந்துருச்சு அப்போ எக்ஸுக்கு ஜீரோ போட்டா ஜீரோ கிடைச்சிதுனால ஆன்சர் வந்து ஜீரோ அது இல்லாமல் இங்கே எக்ஸுக்கு ஜீரோ போடுறோம் ஜீரோ இன்ட்ரிக் ஜீரோன்ற மாதிரி எடுத்துக்கலாம் இருந்தாலும் நம்ம ஹாஸ்பிட்டல் மெத்தடை யூஸ் பண்ணி ஆன்சர் வந்து ஜீரோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்

டேன் எக்ஸ் பை எக்ஸ் எக்ஸ்டன்சன் ஜீரோ போட்டால் இது ஒன்னு வந்துரும் இல்லைங்களா இது ஒன் பவர் ஒன் பை ஜீரோ இன்ஃபினிட்டி ஸோ ஒன் பை இன்ஃபினிட்டி ஒன் பை இன்ஃபினிட்டியும் என்ன சொல்லுப்பா இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம் தான் சாரி இது இது ஃபார்ம் தான் ஸோ இந்த வேல்யூ எவ்வளோ அப்படின்னு நான் கொஸ்டின் கேக்குறேன் கொஞ்சம் டக்குன்னு சொல்லுங்க இந்த ஆன்சரை சால்வ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம் ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா இ பவர் ஒன் செகண்ட் ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா இ பவர் ஒன் பை டூ தேர்ட் ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா இ பவர் ஒன் பை த்ரீ ஃபோர்த் ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா இ பவர் மைனஸ் ஒன் பை த்ரீ வந்திருக்குப்பா இந்த சம்ம சால்வ் பண்ணிடலாங்களா ஓகே சால்வ் பண்ணிடலாம் பாருங்க நம்ம இதை வந்து எப்படி எழுதுனா ஒன் பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் பிளஸ் ஜீரோ ஓல் பவர் இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல எழுதுறதுக்கு தெரியும் இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணணும் இது எப்படி எழுதுறதுன்னு ஆல்ரெடி நம்ம ஒன் பவர் இன்ஃபினிட்டி சொல்லியிருந்தோம் இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ இது எப்படி எழுதுறோம்னா பிளஸ் ஒன் மைனஸ் ஒன்னு போட்டுக்கலாம் இங்க பிளஸ் ஒன்னு போட்டு மைனஸ் ஒன்னு போட்டுக்கலாம் ஓகேங்களா அப்படி போட்டுட்டு ஒன் பிளஸ் டேன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கிட்டு நல்லா கவனிக்க எப்படி எழுதி போறேன்னு மட்டும் பாருங்க ஒன் பை டேன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதிட்டு ஓல் பவர் சரிங்களா ஓல் பவர் அப்படின்னு எழுதி நீங்க என்னென்ன போறதுன்னா டேன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன் சரிங்களா நீங்க எக்ஸ் கொயர் தானே கொடுத்துருக்காங்க அதனால அந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படி எழுதிட்டேன்பா இங்க வந்து இங்க இங்க இருக்கிறதுக்கு இங்க ரெசிப்ரோக்கல தான வரணும் அப்படினா இங்க ஒரு x டிவைட் பண்ணிட்டு இங்க மல்டிப்ளை பண்ணி இங்க டிவைட் பண்ணோம்னா அப்ப வந்து x பவர் 3 னு வரும் சரிங்களா x பவர் 3 அப்படினு போட்டுக்கலாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் 1 f of x ஹோல் பவர் 1 f of x ஆ இருந்துனா அந்த வேல்யூ என்ன சொல்லுங்க அதாவது 1 f of x உங்களுக்கு படிச்சு பாத்துறோம் இல்லையா 1 f of x இந்த இது லிமிட் x டென்ஸ் டு அதாவது x டென்ஸ் 0 ஏதோ ஒன்னு வெச்சுங்க 1 f of x டென்ஸ் டு 0 போடுங்க 1 ஒன் பிளஸ் ஒன் பை எஃப் இதுக்கு ஆன்சர் வந்து இப்படிதானே வருது இப்போ எக்ஸ் ஜீரோன்னா அப்போ இது வந்து ஜீரோ இது வந்து இன்ஃபினிட்டி அப்ப ஒன் பவர் இன்ஃபினிட்டி அப்போ இந்த வேல்யூ மட்டும் என்ன பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஒன் பவர் இன்ஃபினிட்டி ஃபார்முக்கு ஸோ இந்த வேல்யூ வந்து நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ மட்டும் நமக்கு னு கிடைக்கும் இந்த வேல்யூ மட்டும் என்ன கிடைக்குது னு கிடைக்குது சரிங்களா சரி அப்போ இங்க என்ன பண்ணலாம்னா இப்போ இ பவர் இதுக்கு இ போட்டு இதுக்கு மேல மட்டும் தனியா எழுதிக்கணும் இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் ஜீரோ போட்டுட்டு மேல இருக்கிறது என்னது டேன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் கியூபு போட்டுக்கணும் கரெக்டுங்களா அது ஸோ இப்போ இது மட்டும் தனியாக நம்ம கூட கண்டுபிடிக்கலாம் இது என்ன பண்ணலாம்னா இது தனியாக கண்டுபிடிக்கலாம் இல்லைன்னா எப்படின்னாலும் செய்யலாம் நம்ம ஓகேங்களா ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறன்றதை பாருங்க இப்போ எல்லா ஹாஸ்பிட்டல் ரூல் யூஸ் பண்ணிடலாமா தனியாக தனியாக டேன் எக்ஸ் பை டேன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பை கண்டுபிடிச்சிட்டு இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம்

சரி என்ன பண்ணலாம் இங்கே நல்லா கவனிங்க லிமிட் எக்ஸ்டென்ஸ் ஜீரோ போட்டு இந்த டேன் எக்ஸ் பை எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் போட்டு இந்த ஒன் பை த்ரீயை வெளியே எடுத்துங்க அப்போ இந்த வேல்யூ மட்டும் எவ்வளோ சொல்லுங்கப்பா இந்த வேல்யூ மட்டும் லிமிட் எக்ஸ்டென்ஸ் ஜீரோ டேன் எக்ஸ் இந்த இந்த வேல்யூ ஒன்று தானேப்பா அப்போ இங்கே ஒன் பை த்ரீ தானே இருக்குது ஸோ இது ஒன் பை த்ரீ வந்துருச்சு அப்போ இந்த வேல்யூ வந்து நமக்கு ஒன் பை த்ரீ தானே வருது அப்போ அதை கொண்டு போய் அங்கே சப்ஸ்டிட் பண்ணிடலாம் எங்க இது வேல்யூ வந்து ஒன் பை த்ரீ லிமிட்டுக்கு அப்போ இந்த வேல்யூ என்ன பவர் ஒன் பை த்ரீக்கு ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா இ பவர் ஒன் பை த்ரீ சோ நமக்கு ஆன்சர் வந்து இ பவர் ஒன் பை த்ரீ அப்படின்னு நமக்கு கிடைச்சிருப்பா ஓகேப்பா தேங்க்யூப்பா